fresh and trendy Odyssey up to 50% தள்ளுபடி. The Chennai Silks. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கும் நிலையில் பொது சிவில் சட்டத்திற்கு பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. தேசிய அளவில் எந்தெந்த கட்சிகள் பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்தியா முழுவதும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. ஆனால் மத்திய அரசின் இந்த முயற்சிக்கு பல எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. குறிப்பாக காங்கிரஸ், திமுக, அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், தேசியவாத காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் கட்சி, சமாஜ்வாதி கட்சி, ஐக்கிய ஜனதா தளம், சிரோன்மணி அகாலி தளம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், ஒவைசியின் ஏஐஎம்ஐஎம், மக்கள் ஜனநாயக கட்சி, தேசிய மாநாட்டு கட்சி, என்டிபிபி ஆகிய கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளன. இதில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் எதிர்ப்பை கடிதம் மூலமாக சட்ட ஆணையத்திற்கு தெரிவித்துள்ளன. அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தீர்மானம் நிறைவேற்றி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளன. ஒருபுறம் பல கட்சிகள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ள நேரத்தில் சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவு, ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் துஷ்யந்த் சவுதாலாவின் ஜனநாயக ஜனதா, ஒடிஷா முதல்வர் நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம், தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவின் பாரதிய ராஷ்டிரிய சமிதி உள்ளிட்ட முக்கிய மாநில கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை இன்னும் தெளிவாக குறிப்பிடவில்லை. சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவு தங்கள் கட்சி பொது சிவில் சட்டத்திற்கு ஆதரவானதுதான் என்றாலும் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட வேண்டும் என்றும், மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதுதான் அமல்படுத்தப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளது. பாஜக, ஆம் ஆத்மி, சிவசேனாவின் ஏக்நாத் ஷிண்டே பிரிவு, தெலுங்கு தேசம் உள்ளிட்டவை பொது சிவில் சட்டத்திற்கு ஆதரவான கட்சிகளாக உள்ளன. ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும், அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா?